ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கும் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, காடை முட்டையை வச்சு முட்டை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி, இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நாம் தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாத்து கூட வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காடை தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 1 ஸ்பூன் அளவு கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேவையான அளவு கருவேப்பிலை. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அடுத்ததான் இதில் பார்த்தீங்கன்னா 2 தக்காளியை வந்து நான் மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நம்ம இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசம் போக வர நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உள்ள தண்ணியெலாம் நல்லா வற்றி போய் நல்லா சுருண்டு வர மாதிரி நம்ம ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம அடுப்புலேயே நம்ம விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த காடையை வந்து நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்ல சூடான தண்ணியில் வந்து நான் முட்டையை போட்டுட்டேன். இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் கழித்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவு வத்தல் பொடி சேர்க்க போகிறேன். ஏற்கனவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால நான் 1 ஸ்பூன் அளவு நான் சேர்க்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காடை முட்டையில் வந்து சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. 2 கோழி முட்டையில் இருக்கிற சத்து வந்து 1 காடை முட்டையில் இருக்குது. அதனால் இது வந்து நம்ம வாங்கி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது நம்ம உடம்புக்கு. இப்போ நல்லா நம்ம வதக்கி எடுத்தாச்சு. இது கூட வேக வச்ச நான் வந்து காடை முட்டையை வந்து சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது காடை முட்டைக்கு பதிலாக கோழி முட்டையில் கூட நீங்கள் இதை மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் கோழி முட்டையில் பண்ணும்போது கோழி முட்டையை 2 கட் பண்ணி நம்ம இதை மாதிரி பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைசியாக நாம் மல்லியலை தூவிக்கலாம். இப்போ நம்மளோட காடை தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.